கௌதம புத்தர் தன் போதனைகள் வழியா இந்த உலகுக்கு பல பவித்திரமான விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு எதனால துக்கம் ஏற்படுது, அந்த துக்கத்தை போக்க என்ன செய்யணும், மனசுல இருக்கிற வக்ர புத்தியை போக்கணும்னா எந்த விதமான கர்மாவை பின்பற்றணும், இது குறித்து அவர் சொன்ன சில விஷயங்களை இந்த வீடியோ வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரத்துல இருக்கிற பழங்கள் எப்படி பழுத்ததும் கீழே விழுந்துடுமோ அதே மாதிரிதான் வயசானதும் இறப்பு வர்றது சகஜம். எப்படி குயவர் செய்யற மண்பானைகள் கூட உடைஞ்சு போகுதோ அதே மாதிரிதான் மனிதர்களோட லைஃபும். சின்னவங்களோ இல்ல பெரியவங்களோ, கோபக்காரரோ இல்ல எல்லாம் தெரிஞ்ச பண்டிதரோ, யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் இறக்க நேரிடும். நம்ம உறவினர்களா இருந்தாலும் நம்மளால அவங்கள இறப்புல இருந்து காப்பாத்த முடியாது. இந்த உண்மையை எல்லோரும் புரிஞ்சு நடந்துக்கணும். ஒருத்தர் அழுகிறதால அவர் மனசுக்கு ஆறுதல் கிடைக்காது, இன்னும் துக்கம் அதிகமாக தான் செய்யும். அது அவர் உடலுக்கும் நல்லதில்ல. நாம என்னதான் அழுதாலும் இறந்தவங்க திரும்ப வர முடியாது, அதனால அவங்க இறப்பை நினைச்சு துக்கம் கொள்றதும் அனாவசியம். சோகத்தை விட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறவங்க சொல்ல முடியாத துக்கத்துக்கு உள்ளாவாங்க. தீ பிடிச்சு எறிகிற நம்ம வீட்டை தண்ணி விட்டு ஆத்துற மாதிரி நமக்குள்ள இருக்கிற துக்கத்தையும் ஆத்தணும். பஞ்ச ஊதி காத்துல விடுற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற சோகத்தையும் வெளியே ஊதி விட்டுறணும். நமக்குள்ள ஊறி இருக்கிற துக்கங்களை நம்ம உடம்புல இருந்து விரட்டி அடிக்கணும். கோரிக்கை, பசி, சோர்வு இதுதான் நம்ம உடம்புல ஏற்படுற வியாதிகள். நாம நம்புற சரியான வழியை தேர்ந்தெடுத்து பயணம் செய்யணும். தாய் தந்தைக்கு சேவை செய்யணும். மனைவி குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். மனசு திருப்தியோட தானம் செய்யணும். மத்தவங்களுக்கு உதாரணமா தர்மத்தோட வாழணும். வேலை செய்யற இடத்துல முதலாளிக்கு விசுவாசத்தோட இருக்கணும். பாவங்களுக்கு எப்பவும் துணை போக கூடாது. உனக்கு நண்பன்னு சொல்லிக்கிட்டு உன் கடமையை செய்ய விடாம தடுக்கிறவன் உனக்கு உண்மையான நண்பனா இருக்க முடியாது. கெட்ட மனசு, கெட்ட செயல்கள் இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள வக்ர புத்திய வளர காரணமா அமையும்னு கௌதம புத்தர் தெரியப்படுத்தியிருக்காரு. இது போல பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.